தலித் மற்றும் இஸ்லாமிய எழுச்சி நாளாக ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கருத்தரங்கிற்கு தலைமை பொறுப்பை இருக்கின்ற அன்பின் கிணிய அப்துல் ரஹ்மான் அவர்களே, நிகழ்வுடைய முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அன்பிற்குரிய சர்தார் பேகம் அவர்களே, முத்து முகமது அவர்களே, அக்பூர் அவர்களே, கலிமுல்லா அவர்களே, சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களே, சதாசிவம் அவர்களே, முன்னா கான் அவர்களே, அழகிரி அவர்களே, வரவேற்புரை நல்கி இருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் வாய்ந்த செயலாளர் தம்பி தம்பே பலவன் அவர்களே, அன்பிற்குரிய கவிஞர் மு அஜ்மல் கான் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மௌலவி தர்வேஸ் ராஜாஸ்ரீ அவர்களே, அன்பிற்குரிய மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் போராளி திருமுருகன் காந்தி அவர்களே, அன்பிற்குரிய பா மணியம்மை அவர்களே, நஜ்மா பேகம் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட பொருளாளர் அன்பிற்குரிய ஆசாத் அவர்களே, மாலிக் வாடையார் அவர்களே, சீனி முகமது அவர்களே, நசுருதீன் அவர்களே, நன்றியுரை நல்க இருக்கின்ற குளத்தூர் கஜா அவர்களே, சமுதாய இன்னிசை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்த அன்பிற்குரிய பொன்னேரி இறையரன் மஸ்தான் அவர்களே, நிகழ்வுடைய பங்கேற்று சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய தலைமை கழக திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் சந்துரு அவர்களே, அன்பிற்குரிய அருமையண்ணன் திருமா அவருடைய தலைமையிலே இருக்கின்ற விடுதலை சிறுத்தை இயக்கமுடைய மாவட்ட செயலாளராக இருந்தாலும் எங்களை போன்றவர்களை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய செல்வம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற தொகுதி சார்ந்த பணிகளிலே ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் எப்படி செயல்பட வேண்டும் என்ற இலக்கணத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய தந்தை பாலாஜி அவர்களே, இந்த நிகழ்விலே இறுதியாக எழுச்சியுரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக எங்கெல்லாம் மக்களை ஒடுக்க நினைக்கின்றார்களோ அங்கெல்லாம் ஆதரவு என்றாலும் அன்பு தரம் நீட்டி, அதை அடக்குமுறை என்றாலும் அதை சந்திக்கின்ற இரும்பு தரம் நீட்டி, மக்களின் ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாவலனாக இருக்கின்ற அந்த இனிய அருமை என்ற எழுச்சி தந்த ஒரு திருமாவளவன் அவர்களே, இஸ்லாமிய தலித் சொந்தங்களை என்றும் ஒன்று என்ற வகையிலே இத்திரளாக திறந்திருக்கின்ற என தர்ம இஸ்லாமிய சகோதரிகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த நான் வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டதில் கடமையாக கருதுகிறேன். இன்றைய காலகட்டத்திற்கு இது ஒரு தேவையான நிகழ்ச்சி. பாபர் மசூதி இடிக்கப்பட்டு 12 ஆண்டமானாலும் டாக்டர் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவை கொண்டிருக்கின்ற இந்த டிசம்பர் 6 இந்த இரண்டையும் ஒருங்கிணைத்து இன்றைய தமிழக அரசியல் களத்தில் தேவையான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இனிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் விடுதலை சிறந்த இயக்கத்தை சார்ந்த அன்பிற்குரிய என தருமை சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் இன்றைக்கு ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக மக்களிடையே ஒரு கருத்து வேற்றுமையை உருவாக்கி அதனால் மக்களை பிளவுபடுத்தி எப்படியாவது தமிழகத்தில் வேறுபட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற சக்திகளுக்கு இன்றைக்கு மேடையிலே இருக்கின்ற இந்த சக்திகள் தான் சரியான பதிலடி அளிக்கிற சக்திகளாக இன்றைக்கு நாடு இணைத்துக் கொண்டிருக்கின்றது. நேற்றைக்கு முன்தினம் கூட ஸ்ரீரங்கம் திருக்கோயிலே நடைபெற்ற ஒரு அநீதி பத்திரிகையாளர் என்னிடம் கேட்டபோது நான் சொன்னேன், அது சரியா தவறா என்பது ஒரு புறம், இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி சட்டத்தின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. சட்ட விதிமீறல் இருக்கிறது என்றால் ஒரு இடத்தில் அதை சட்டபூர்வமாக அணுக வேண்டுமே தவிர சட்டத்தை தன் கையிலே எடுத்துக்கொண்டு செயல்படுவதை நிச்சயம் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற இந்த அரசு அனுமதிக்காது என்று அழுத்தம் கொடுத்தமாக என்று கூறுகிறேன். இது இஸ்லாமியர்களுக்கு வாதாடுவதாக இல்லை, இஸ்லாமியர்களுக்கு வக்காலத்து வாங்குவதாக இல்லை,
நாட்டிலே ஒரு சிறந்தன்மை நாட்டிலே இந்து கிறிஸ்தவ முஸ்லீம் என்று பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமை உணர்வோடு இந்த தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த தமிழகத்திலே இந்த அமைதியை சீர்குலைக்க யார் நினைத்தாலும் அவர்களை தேச விரோதிகளாகத்தான் இந்த தமிழகத்தில் கருதும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு டிரெவிடியட் மூமெண்ட், இதை எப்படியாவது அசைத்து பார்க்க வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தினந்தோறும் மிரட்டடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில் குற்றச்சாட்டுகளை ஏறி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள், இப்படிப்பட்ட அழுத்தங்கள், இப்படிப்பட்ட மிரட்டல்கள் எப்போதெல்லாம் வருகிறதோ அப்போதெல்லாம் நீரிலே மூழ்கடிக்க நினைக்கின்ற பந்து போல் திராவிட முன்னேற்ற கழகமான தோழமையை எழுந்து நிற்போம். என்றைக்கும் இந்த சலசலப்புக்கு எப்பொழுதும் அஞ்சாது. இப்போது இணைந்திருக்கின்ற இந்த கைகள் தொடர்ந்து இந்த தமிழ் மண்ணை காப்பாற்ற எப்பொழுதும் ஒருங்கிணைப்போம் என்று அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு தினத்தையும் உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்வோம். வாழ்க தமிழகம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.